சார். மேடத்தோட செல்போன் சிக்னலை ட்ராக் பண்ணி பார்த்ததுல லாஸ்ட்டாக இந்த ஏரியா லொக்கேஷனில் ஆக்டிவாக இருந்திருக்கு. இந்த சர்க்கிளை சர்ச் பண்ணும்போது அவன் கார் இங்கே இருக்கிறத ஃபைன் அவுட் பண்ண சார். இங்கே அக்கம்பக்கத்தில் விசாரித்தேன், யாருக்கு எதுவும் தெரியல சார். இந்த ரோடு எங்கே போகுது சார்? இது டிடன்ட் சார், கார் பஞ்சர் ஆயிருக்கு சார், பட் ப்ராப்பராக லாக் பண்ணியிருக்காங்க. கார் பஞ்சர் ஆன உடனே பஞ்சர் போட யாராவது ஆள் கிடைப்பாங்களான்னு தேடி இருக்கணும், இல்லை வீட்டுக்கு அது கால் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே நடக்கலை சார். அப்போ கிட்னாப் ஆயிருக்கலான்றீங்களா சார்? பட் டோர் ப்ராப்பராக லாக் ஆயிருக்கீங்களே சார். ஒருவேளை அவங்க காரை லாக் பண்ணிட்டு யாராவது ஆள் அனுப்பிச்சு எடுத்துக்கலான்னு போயிருப்பாங்களோ? இருக்கலாம். லோக்கல் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சார் இந்த ஏரியாவில் ஏதாவது செக் போஸ்ட் இருந்துச்சான்னு விசாரிக்க சொல்லுங்கள். ஷியோர் சார். செக் போஸ்ட் எதுவும் இல்லைன்றாங்க சார். சொல்லுங்க அன்வர். சார், நீங்க சொன்ன மாதிரி பூஜாவோட மொபைல் லாஸ்ட் ஆக்டிவ் லொகேஷனை ட்ராக் பண்ணி வந்ததுல நீங்க அவங்களோட பிலாங்கிங்ஸ்ல கிடக்குது சார். நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே. சார், பூஜாவோட பிலாங்கிங்ஸ் எங்க சார்? அங்க இருக்கு சார். யெஸ் சார். வேற ஏதாவது லீட் கிடைச்சதா? யெஸ் சார், திஸ் பிளேஸ் ஹாஸ் அ கிரைம் ஹிஸ்டரி சார். 1 இயர் முன்னாடி கூட இங்க ஒரு ரேப் இன்சிடென்ட் நடந்தது சார். அந்த பொண்ணு பேர் கூட ஜனனி சார். ஃபாரன்சிக்ல இன்ஃபார்ம் சார், இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். தேர் ஆன் த வே. சார் சொல்லு. ஆ சார், டிஜிபி மேடம் வந்திருக்காங்க சார். எதுக்கு வந்திருக்காங்க? ஃபோனை கொடு மேடம். விக்ரம் சார் லைன்ல இருக்காரு. விக்ரம், நீங்க எதுக்கு மேம் அங்க போனீங்க? இங்க மிஸ் ஆயிருக்கிறது என்னோட டாட்டர். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க டாட்டரை பத்திரமா கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க முதல்ல அங்க இருந்து கிளம்புங்க. விக்ரம், இவன் ஏதோ செஞ்சிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க போதும். என்னமோ பண்ணுங்க மேம். கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஓகே சார். உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, ஆனால் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தரேன். நான் உங்களை எதுவும் செய்யலை. ப்ளீஸ், எனக்காக என் பொண்ணை விட்டுருங்க.
கிட்னாப் பண்ணுற வயசா மேடம் எனக்கு? நிதானமா பொறுமையா சொல்லு. என்ன ஒரு பொண்ணு அவங்கள போய்கிட்டு இருந்தேன், போற வழியில ஒரு பிஎம்டபிள்யூ காரு சைடு மேல தட்டிட்டு போயிட்டேன் சார். இடிச்சிட்டு ஏன்டா நிக்காம போனீங்கன்னு கேட்டு என்ன அடிச்சுட்டு பொண்ணு பொண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நீ சொல்றத அப்படியே கம்ப்ளைண்ட் ஆயிடுது எழுதுற சார். நீதான் நம்ம எழுது. வெளில இருக்க வண்டி யாருதியா? எந்த சார் வயிறுதான் விடுதியா? ஓரமா விட மாட்டேன், போய் வண்டி அடியா. தம்பி போய் வண்டியை ஓரமாக விட்டுவோம். போ சரிங்க சார். போ ஜெயிட் ஏழுமலை ரிப்போர்ட்டிங், ஆல் ஸ்டேஷன் அலர்ட், கிட்னாப் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓவர். ஐ ரிப்பீட், ஆல் ஸ்டேஷன் அலர்ட், கிட்னாப் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓவர். சார், ஜே டூ ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபுள் ரிப்போர்ட்டிங், ஒரு கிட்னாப் கேஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஓவர். ஓவர். சார், வண்டியை ஓரமாக நிப்பாட்ட சொன்னேன், வெளியே போனவன் காரை போட்ட பொடியை போட்டு அப்படியே போயிட்டான் சார். யோ, ஒருத்தன் பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான், அவனை இவ்வளோ அசால்ட்டாக விட்டுருக்கீங்க. பார்க்க எப்படி இருந்தான் சார்? ஆள் கலராக இருப்பான் சார், வயசு ஒரு 25 இருக்கு சார். என்ன கம்ப்ளைண்ட் இது சார்? போன வருஷம் டேட் போட்ட கம்ப்ளைண்ட் இது. கிவ் இட் மீ. வெச்சிட்டு போனது கூட கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? வண்டி ஓனர்ட்ட பேசிட்டேன் சார், அவர் காரை வாடகை தான் விட்டுறாராம், ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டேன்னு சொல்றாரு சார். வந்தவன் டிரைவர் தான சொன்னா? ஆமாங்க சார். அந்த வண்டி டிரைவரோட டீடைல்ஸ் கிடைக்குமானு கேளுங்க. ஓகே சார். என்ன எழுதி இருக்குன்னு படிங்க. பெண்ணை கடத்தி சென்றது பற்றிய புகார் கடிதம். என் பேர் ரவி, நான் ஓலா டிரைவராக கார் ஓட்டிகிட்ருக்கேன். ஹலோ பிரவீன் சார், KA02BC999. இந்த வண்டி ஓனரோட டீடைல்ஸ் இமிடியேட்டாக வேணும். ஓகே சார். சார், அந்த வண்டியை விட்டுட்டு போன டிரைவரோட லைசன்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சார். இங்கே வந்தவன் வேணாம். ஆமா சார், இவனே தான் சார். வாட்? இவனா? இவன் இங்க வந்திருக்கவே முடியாது. ஏன்? இவன் உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட் லெட்டருக்கும் உங்க பொண்ணுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? மேம் சொல்லிடலாம் மேம். Will you shut up? இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல இருக்கிற அதே வண்டி தான் உங்க பொண்ணு கிட்னாப் ஆன இடத்துலயும் கிராஸ் ஆயிருக்கு. உங்கள் பொண்ணை கடத்தினவங்க தே ஆர் ட்ரைங் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சனால தான் நீங்கள் ரைட்டர் வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலேயும் இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அதை இப்போவே என்கிட்ட சொல்லிடுங்க. மேம், பூஜா அம்மாவுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்கு மேம். இதுக்கு மேலேயும் நம்ம பேசாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக தப்பாக போயிடும் மேம். சொல்லிடலாம். பாதி நாள் இதை யார் பண்ணியிருப்பாங்க, என்ன மோட்டிவ்னு தெரியாமல் இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் இங்கே ட்ரான்ஸ்பரன்சி இல்லைன்னா I can't handle this anymore. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரவிங்கிற கேப் டிரைவர் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து இதே கம்ப்ளைண்ட்டை கொடுத்தான். வண்டி நம்பர் KA0. ஏப்பா, கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கு. ஆமாம் சார். சாவி ஃபோனில் வச்சுருந்தா எடு. எதுக்கு சார்? ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. எடு அதை, எடு. போய் அந்த பெஞ்சில் போய் உட்கார். போ. ஏன் சார்? நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். போய் அங்கே போய் உட்கார். போ. அவர் எப்போ சார் வருவார்? கொஞ்சம் நேரத்தில் வருவார், நீ அங்கே போய் உட்காரு.
ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட கிட்னாப் கேஸ்ங்கிறதுனால அந்த கேப் டிரைவரை நைட் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்போது கமிஷனராக இருந்த மேடம் கிட்ட தான் இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அவங்க கிட்டேருந்து இப்போ தான் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்யூஸ்ட் மொத்தம் 4 பேர். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆகிட்டுருக்கு. வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். உங்கள் கோஆப்ரேஷன் தான் தேவைப்படுது. அந்த பொண்ணோட பேரோ ஃபோட்டோவோ எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க. இட்ஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட். இப்போ அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குது மேம்? அவங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது, பட் கண்டிஷன் ஸ்டேபிளாக தான் இருக்குது. அந்த கேப் டிரைவர் கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு அதில் சம்மந்தப்பட்டவங்கள பிடிச்சே ஆகணுங்கிறதுல மேடம் உறுதியாக இருந்தாங்க. என்ன பண்ணாலும் இந்த மாதிரி அயோக்கியனுங்க திருந்தவே மாட்டேங்கிறானுங்க. அதனால தான் மேம் இந்த கேஸை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கரெக்டுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இன்னைக்குள்ளே அந்த 4 அக்யூஸ்டையும் பிடிச்சாகணும். மேம் அந்த கேப் டிரைவர் இன்னும் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்காங்க, விட்டுற சொல்லிடலாமா? மேம் ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால். ஹலோ, நமஸ்கார கமிஷனர் மேடம். யாரு? நனக்கு வந்து ஃபேவர் பண்ணணும். நீங்க தேடிட்டு இருக்கிற 4 பேர்ல ஒருத்தரும் நான் மக சித்தார்த். அவன் போட்டோ அவன் ஏசரும் வெளியில வராம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. சாரி, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இதை நீங்க பண்ணலன்னா மத்த யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நீங்க நினைச்ச மேடம். இதை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட அடுத்த டிஜிபி நீவே. இதை எனக்கு பண்ணி கொடுக்குற ஃபேவருக்கு நான் தருவேன் ஸ்மால் கிஃப்ட். ஐ நீட் சம் டைம். எதிர்பாராத விதமாக கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணும் இறந்து போச்சு. இதனால் மீடியாக்கள் மத்தியில் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண போகுதுங்கிற கேள்வி எழுந்துச்சு. மேடம், அக்யூஸ்ட் எப்போ அரெஸ்ட் பண்ண போறீங்க? ஜனனி இறந்தது இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்காது. குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். சார், சார் எங்கே இந்த டிரைவர்? அது அங்கே உட்கார வச்சுருக்கேன் சார். வணக்கம் சார். எங்கே சார்? வா போகலாம்ப்பா, ஒன்றும் இல்லை வா. போலீஸ் ஸ்டேஷனில் ரிமைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த கேப் டிரைவர் ரவியை க்ரைம் நடந்த லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த 3 அக்யூஸ்டையும் அவங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. பார்த்து சொல்லு, இவங்க தானே அந்த 3 பேரும்? இவனுக்கு தான் மேடம். Ma'am, no ma'am. Shivan Gita. Ma'am, no ma'am. Shivan Gita. Ma'am, sorry ma'am. I'm begging you ma'am. Sorry ma'am. Please let us go ma'am. Sorry ma'am. Ma'am, no ma'am. No ma'am. No ma'am. அந்த கேப் டிரைவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் லெட்டரை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணதாக எவிடன்சஸ் கிரியேட் பண்ணாங்க. பொண்ணு இறந்து சில மணி நேரத்திலேயே அதே இடத்துல வச்சு அவங்கள என்கவுண்டர் பண்ணதுனால நியூஸ் வைரலாகி நேஷன் வைட் சென்சேஷன் ஆச்சு. பேருக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரியும் நடந்து முடிஞ்சுது.